ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன ப்ரோ வீடியோ போடுறதுல சொல்லி மேலே கோவப்படுவீங்க? கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்டன் சீசன் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. சில எபிசோட கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது ஒரே பிளாட் ஸ்டோரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோட மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரே பிளாட் ஸ்டோரியில் இருக்க வெவ்வேறு எபிசோட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மற்ற செக் பண்ணி பாருங்கள், பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட். இந்த எபிசோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகிரதம் வரக்கூடிய ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் வெக்கேஷன் போயிருப்பாரு. ஸோ அப்போ அந்த ஊரில் வெற்றிகிரதம் வரக்கூடிய ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை போய் டூப்ளிகேட் பண்ணி ஒரு முட்டைக்குள்ளே அடைச்சிடும். ஸோ முட்டைக்குள் அடைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுமே டூப்ளிகேட் பண்ணி அங்கே போயிடுவாங்க. ஸோ அங்கே போய் மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அங்கே சின்ன பசங்களாம் போயிருக்க நம்ம பென் அண்ட் கோயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விஷயம் தெரிஞ்சிடும். அண்ட் கிராண்ட்பாவும் அதே மாதிரி மாற்றப்பட்டுரும். கிராண்ட்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த முட்டைக்குள் அடைஞ்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் சின்ன பசங்களாக இருக்க நம்ம பென் அண்ட் கோயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுவாங்க. பீட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் முட்டையில் அடைக்கப்பட்ட மற்ற எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பென் கோயின் அண்ட் கிராண்ட்பா இவங்க எல்லாமே காப்பாற்றிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட ஒன் லைன். அண்ட் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸுக்கு வாட்டர்ஸ் வீக்னஸாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏலியன்ஸ் எல்லாமே வாட்டர்ஸை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியிலையும் வாட்டர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பென் வின் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி அல்டிமேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா தி பிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல ஒரு எபிசோடில் இதே ஒன் லைன் தாங்க. அதுலேயும் இதே மாதிரி தாங்க வேற ஒரு தான் வந்த ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஏலியன், ஒரு ட்ரீ டைப் பிளான் டைப் ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்துடும். இதை பார்த்து ஜிம்மி உடனே பென் கிட்ட போய் சொல்ல போகிற. ஸோ பென் வந்து ரிசர்ச் பண்ணி வர பார்க்கும்போது பென் அந்த முட்டைக்குள்ள அடைச்சி வச்சிடும். அப்புறம் பென் ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ஏலியன் ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ வந்து ஜிம்மி அட்டாக் பண்ணும். ஜிம்மி வந்து ஒரு சின்ன பையனாக இருப்பாங்க, எப்படி பென் குயின் சின்ன பையன் வந்து எல்லாத்தையும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜிம்மி தான் வந்து நாங்கள் தப்பிப்பாரு. அதுக்கப்புறம் குயின் கிட்ட போய் சொல்ல கெவின் அண்ட் குயினுமே இங்கே மாட்டிப்பாங்க. ஸோ மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முட்டைக்குள்ள மாட்டிக்க நம்ம ஜிம்மி மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தப்பிச்சு ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படி அங்கேயே போய் அவரும் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் வேர்களை பயன்படுத்தி அவர் வந்து நம்ம மூணு பேரையும் காப்பாற்றுவார். இங்கே எப்படி பென் அண்ட் குயின் சின்ன பசங்களாக இருந்தால் முட்டையில் அடைக்கப்பட்ட பெருங்களையும் காப்பாற்றுவோம், அதே மாதிரி இங்கே ஜிம்மி வந்து சின்ன பையனாக இருந்து முட்டையில் அடைக்கப்பட்ட மூணு பேரையுமே காப்பாற்றிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணி அதை வின் பண்ணிடுவாங்க. அதுவும் வேர்க்கடலை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வீக்னஸாக இருக்கும். அந்த ஏரியாவுக்கு வாட்டர் வீக்னஸ்னா இதுக்கு வேர்க்கடலை வீக்னஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எபிசோட பிளாட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே வேறு வேறுன்றதுனால நமக்கு பேச தெரிஞ்சிருக்காது. பட் பிளாட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நெக்ஸ்ட் கிளாசிக் எபிசோடான சூப்பர் ஏலியன் ஹீரோ படி அட்வென்ச்சர் ஒரு எபிசோட் இருக்கும். இந்த எபிசோட ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணுற ஏலியன் மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி டிவி ஷோ ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பென் டிவியில் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை மூலியமாக இந்த ஷோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஒன் லைன் ஸ்டோரி. இதே மாதிரி அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர் நத்திங் அப்படின்ற எபிசோடில் பென் யூஸ் பண்ணுற ஏலியன்ஸ் மாதிரியே கேரக்டர்ஸ் வச்சு டிவி ஷோ ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் பென் டென்சன் பேர்லேயே. இதை பார்த்து நம்ம பென் டென்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோ கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஒன் லைன். அண்ட் ரெண்டு எபிசோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கிளாஸ்லையுமே டிவி ஷோ பார்த்து நம்ம பென் ரொம்ப ஷாக் ஆகி நிற்பார் அந்த ஷாட்டும். அதே மாதிரி அல்டிமேட்டிலையுமே டிவி ஷோ பார்த்துட்டு பென் ரொம்ப ஷாக் ஆகி நிற்பார் அந்த ஷாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஒன்லைன் ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் திரைக்கதை வேறுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியல. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ். இந்த மூவியோட கான்செப்ட் என்ன, பெனோட ஆம்பிக்ஸ் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டும். இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா பெனோ ஆம்பிக்ஸ் இருக்க ஏலியன்ஸ் மாதிரி மாற்றி விடும். இதனால பிரச்சனை ஏற்படும். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க, எலியெல்லாம் மாறின மற்றவங்க எல்லாருமே மறுபடியும் எப்படி கியூர் பண்ணாங்கன்றதை பற்றி தான் இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. இதோட ஒன் லைன் இது தான். அண்ட் இதே ஒன் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா பென் டர்ம்ஸ் ஜென்டர் டிரெக்ஷன் மூவி எடுத்திருப்பாங்க ரீபூட்டில். அந்த ரீபூட்டில் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸ்லாம் இதே தாங்க. ரீபூட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் நம்ம ஜென்டர் டிரெக்ஸ் மூலியமாக. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் பென்னோட ஏலியன்ஸ் மாதிரி மாறிடுவாங்க. சராசரி மக்களும் பென்னோட ஏலியன்ஸ் மூலியமாக மாற்றது மூலியமாக பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்கன்றது தான் அதோட ஸ்டோரி. ஸோ இந்த ரெண்டு மூவியோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டன் தெருவாய்ஸ் வேஸ் பென் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஆம்னிவர்ஸ் அதோட ஸ்டோரி பேசிக்காக என்ன, பெரிய வில்லன் இருப்பான், மல்டிவர்ஸில் இருக்க எல்லா பென்னர்ஸும் ஒன்று சேர்ந்து அந்த வில்லனை எதிர்த்து நிற்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பவர்ஸ் ஈயோன் வில் கேக்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ்டிங்ஷன் மூவிக்கும். ஸோ பெரிய வில்லன் ஒருத்தர் இருப்பான், எல்லா மல்டிவர்ஸ் பென்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் மல்டிவர்ஸ் காப்பாற்றணும் சொல்லி எல்லா மல்டிவர்ஸ் பென்னும் ஒன்று சேர்ந்து அவனை வந்து பீட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிற கான்செப்ட். ஒன்லைன் ஒன்று தான், பட் வெவ்வேறு ஸ்க்ரீன் ப்ளே வெவ்வேறு திரைக்கதைன்றதால் வந்து நமக்கு வெவ்வேறு தெரியுது. பட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்லாம் ஒன்று தான். ஸோ அவ்வளோதான் கேஸ். இப்போதைக்கு நான் நோட் பண்ண எபிசோட்ஸ் இது தான். மேபி இதை நோட் பண்ணாத எபிசோட்ஸ் நிறைய இருக்கலாம். உங்களுடைய கண்களை தென்படுத்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ விட பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல விளம்பரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.